Hello friends, welcome to Kurumbur Kitchen. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி செனை வறுவல் தான். இது வந்து மீன் முட்டை சொல்லுவோம். இது எப்படி செய்யறதுன்றதை இப்போ நம்ம பார்க்கலாம். இதுக்கு நான் 400 கிராம் அளவுல செனை எடுத்துக்கேன். இது வந்து க்ளீன் பண்றத முதல்ல எப்படி நம்ம பார்ப்போம். இந்த செனை வந்து ரொம்ப சாஃப்ட்டாவும் டெலிகேட்டாவும் இருக்கும். ரொம்ப ஹார்டாதா நம்ம வந்து சிக்கன் மட்டன் மாதிரி வாஷ் பண்ண முடியாது. ரொம்ப சாஃப்ட்டா மெதுவா தான் க்ளீன் பண்ணனும். இதுல இந்த மாதிரி நரம்பு இருக்கும். அதை எடுத்துட்டு இந்த மாதிரி லேசா விரல வச்சு அமுத்துனீங்க அப்படினா அதுல உள்ள ப்ளட் எல்லாம் வெளியில வந்துரும். இந்த மாதிரி எடுத்து க்ளீன் பண்ணிக்கிறங்க. இது வந்து ரெண்டு மீனோட செனை ஒட்டி இருக்குங்க. இதுல இந்த மாதிரி கொழுப்பு இருக்கும். அத சிசர் வச்சு மெதுவா கட் பண்ணி எடுத்துக்கறங்க. இந்த மாதிரி நரம்பு இருக்கு பாருங்க, லேசா பிரிச்சு எடுங்க. இதுலயும் ரெண்டு செனை ஒட்டிட்டு இருக்கு. இத மெதுவா பெருத்து விடுங்க. ஒரு டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கறங்க. எல்லா செனையும் பெருத்துட்டு நம்ம அந்த நரம்பெல்லாம் எடுத்ததுக்கு அப்புறம் மஞ்சத்தூள்ல போடுறங்க. இந்த மாதிரி நல்லா உலுக்கி விடுங்க. கை போட்டு நீங்க நல்லா பிசராதீங்க, அதுல உள்ள முட்டைலாம் வெளியில வந்துடும். தண்ணி ஊத்தி இந்த மாதிரி ரெண்டு மூணு தடவை தண்ணி ஊத்தி நம்ம நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிடுவோம். நம்ம இப்போ வாஷ் பண்ணி எடுத்தாச்சு. இதை முதல்ல நம்ம அவிச்சு எடுத்துக்கிடுவோம். ஒரு சட்டி வச்சுக்கிறங்க, அதில் இந்த செனை மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிறங்க. நல்லா கொதிச்சிடுச்சு. இதில் ஒரு டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறங்க. நல்லா கொதிக்கும் போது நம்ம கழுவி வச்சிருந்த செனையெல்லாம் இதுக்குள்ளே போட்டுருங்க. இப்போ ஒரு மூடி போட்டு 5-ல் இருந்து ஒரு 7 நிமிஷம் நல்ல ஹை ஃப்ளேம்ல கொதிக்க விட்டுருங்க. இப்போ அரைவாசி வெந்திருக்கும். ஒரு அரை வேக்காடா ஆயிருக்கும் செனலாம். இப்போ நம்ம இதை எடுத்துக்கிடுவோம். ஏன் இப்படி நம்ம அரை வேக்காடு வேக வச்சு எடுக்கிறோம் அப்படின்னா, அப்படியே நீங்க செனையை கட் பண்ணீங்கன்னா கட் பண்ண முடியாது. இந்த மாதிரி அவிச்சு எடுத்து கட் பண்ணிங்கன்னா உள்ளே உள்ள அந்த முட்டைலாம் வெளியில் வராமல் நம்மளுக்கு நல்லா பர்ஃபெக்டாக சர்க்கிள்ஸ் சர்க்கிளாக கிடைக்கும். இல்லைன்னா வந்து நீங்கள் வெட்டினீங்க அப்படியே பச்சையாக வெட்டினீங்கன்னா வெட்ட வராது. இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். இப்போ ஒரு கடாய் வச்சுக்கிறோம். வச்சுட்டு இதில் ஒரு 50 ml எண்ணெய் ஊற்றிக்கிறேன், குக்கிங் ஆயில் ஊற்றிக்கிறேங்க. இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த செனையெல்லாம் போட்டுருங்க. செனையை போட்டதுக்கப்புறம் கரண்டி வச்சு கிண்டி விடக்கூடாது, ஏன்னா உடஞ்சிரும். அதனால் ஒரு ஏதாவது ஒரு கைப்பிடி இல்லைன்னா டாங்ஸ் வச்சு இப்படி லேசாக உலுக்கி மட்டும் விடுங்க. இப்போ ஒரு பவுல் எடுத்துட்டு அதில் ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் போட்டுக்கிறங்க. ஒரு டீஸ்பூன் மிளகு தூள் போட்டுக்கிறங்க. 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கிறங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறங்க. ஒரு பச்சை மிளகாவை 2 வெட்டிக்கிறங்க. கொஞ்சமாக கருவேப்பிலையை போட்டுக்கிறங்க. 1 டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறங்க. 100 ml தண்ணி ஊற்றி நல்லா கலந்துக்கிறங்க. கலந்துட்டு
நம்ம கடாயில வச்சிருந்த செனையோட அந்த தண்ணியை ஊத்திடுங்க, மசாலா தண்ணியை. இப்போ ஒரு மூடி போட்டு நல்ல அந்த தண்ணி வத்துற அளவு வேக விடுங்க. இப்போ பாருங்க நல்ல நமக்கு தண்ணி எல்லாம் வத்திடுச்சு. இந்த எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு அப்படியே dry roast ஆகுது பாருங்க. நல்ல வெளியில நல்ல முருவீரும். இந்த ஸ்டேஜ்ல வந்து சென கொஞ்சம் வெடிக்கும் பட்டு பட்டுன்னு. அப்ப மூடி போட்டே தான் நம்ம வேக வைக்கணும். நான் ஒரு 10 15 மிளகாய் வந்து நல்ல கையால இடிச்சு பொடி பண்ணி மேலே தூவி விட்டுர்க்கேன். இப்போ பாருங்க நல்ல சென வந்து வெளியில நல்ல முருவியும் உள்ள நல்ல சாஃப்ட்டாவும் நல்லவே குக்க ஆயிடுச்சுங்க. இது வந்து ரொம்பவே rich in omega 3 fatty acid. குழந்தைகளோட brain development க்கு ரொம்பவே நல்ல ஃபுட். இத நீங்க கண்டிப்பா உங்க வீட்ல ட்ரை பண்ணுங்க. இதுவரை எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.